சமத்துவம் சகோதரத்துவம் அனைவருக்கும் நீதி போன்ற நமது அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள லட்சியங்களை செழுமைப்படுத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் சரியான கொண்டாட்டமாக குடியரசு தினம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த குடியரசு உருவாக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த தன்னலமற்ற விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கும் தருணமாக இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியான முன்னேற்றமான இந்தியாவை கட்டமைக்க நாம் அனைவரும் உறுதி பூண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள், ஜெய்ஹிந்த் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள குடியரசு நாள் வலைதள பதிவில், இந்த குடியரசு நாளில் அரசியலமைப்பின் மதச்சார்பின்மை பண்பை உயர்த்தி பிடிக்க உறுதியேற்று அனைத்து துறைகளிலும் நம் மக்களை முன்னேற்றுவதில் நாம் புரிந்த சாதனைகளை எண்ணி பெருமிதம் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார்.